விநாயகா எல்பிஜி கெஸ்ட் ஹவுஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சேலம். எங்களிடம் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தும் சிங்கிள், டபுள், ட்ரிபிள் மற்றும் ஃபோர் பர்னர் அடுப்புகள், கிளாஸ் டாப் அடுப்புகள் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செய்து தரப்படும். திருமண விசேஷங்கள், ஹோட்டல்கள், கேன்டீன்களில் பயன்படுத்தும் லோ மற்றும் ஹை ப்ரெஷர் அடுப்புகள் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செய்து தரப்படும். திருமண மண்டபம், ஹோட்டல், விடுதிகள், டீ கடைகள் ஆகியவற்றில் பயன்படுத்தும் அடுப்புகளுக்கு சிறந்த முறையில் லைன் போட்டு தரப்படும். காலேஜ், ஸ்கூல் போன்ற எல்லா இன்ஸ்டியூட்டுகளில் கெமிஸ்ட்ரி லேபில் புன்சன் பர்னர் இன்ஸ்டால் செய்து தரப்படும். மற்றும் வில்லா, பங்களா, காட்டேஜ், அபார்ட்மெண்ட், ரிசர்ட் போன்ற அனைத்து விதமான இடங்களுக்கு காப்பர் கேஸ் பைப் லைன் டிசைன் செய்து பொருத்தப்படும். மேலும் விவரங்களுக்கு 9944443 51 விநாயகா .lpg@gmail.com. இந்த ஆஷு மாரசிங்க இங்கிறவர் யாரு என்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் தெரியுமா? மேதினவில் அப்படி தெக்கா சமாஜால மாத்தியரஹா சஹா சமஹர ஸ்தானுல அப்படி தெக்கா மே புர்காவ தகனம் கலேத்து நெத்தம் புர்காவ கலவா எத்துலு என்ன கேளு. එනිසා අපි විශ්වාස කරනවා අද විශේෂයෙන් ආණ්ඩුපක්ෂ රැස්වීමේදී අපි ඉල්ලා සිටිනවා බුර්කාව තහනම් කළ යුතුයි කියන යෝජනාව ගෙනා යුතුයි කියන එක. මුස්ලිම්ෙන්ගලුඩේ හබාය ආඩය මුස්ලිම්ෙන්ගලුඩේ බුර්කාව හිජාබ කලටි වීසනමුണ്ട് சொல்லி வெளிக்கிட்டவரு இன்றைக்கு ஆடை இல்லாம நின்னுக்கிட்டு இருக்கறாப்ல. එවනත්තා රටේ ජනාධිපතිගේ උපදේශකවරේ තමයි මේ තමුන්ගේ එක එක ලිංගික උවමනාවල් මේ සතාලව කරගන්නේ. මේ පුංචි පුංචි පොඩි බඩු පැටියෙක්. වීටල නාය ඉඳා පූණ ඉඳා வேற ஏதாவது ඉඳා ரொம்ப ගවණමා වෙච்சிக்கிறණි. ஏன்னு கேட்டா இப்படி ஆக்களும் இப்ப இருக்கறாங்க. රටම ජාත්‍යන්තර ත්‍රස්තවාදයෙන් බැටකාපු මොහොතක සීල දෙනාම එකතු වීම. උත්තමන් වේඩම් போடுகிற பல பேருடைய பின்பகுதி இப்படி இருப்பதை அடிக்கடி வரலாறு காட்டி கொண்டிருக்கிறது. மே புர்காவ தகனம் கிரீம் அத்தியாவசிய காரணியாக வேணும். ஏன் சந்தா பௌத்கலிக மந்திரி யோஜனாவாக சக சபாவ கல்தமி யோஜனாவாக கடியர் மம் அது பார்லிமெண்ட் இது பாரத் தினவா சிரிக்கிறதா அழுகிறதாண்டு யோசியர் ஆசு மாரசிங்க நீங்க மாரசிங்க මේ බුර්කාව තහනම් කළ යුතුයි නැත්නම් බුර්කාව ගලවා ඇතුළු වෙන්න කියලා වචනයක් කතා කරගන්න බැරි තමුන්ගේ අදහස් ප්‍රකාශ කරන්න බැරි අහිංසක සත්තුන් වල්ලගෙන තමුන්ගේ නිදි කූමනාවල් ඒ සත්තුන් ලව්වා ඉෂ්ට කරගන්නවා කියලා කියන්නේ ඒක මානසික රෝගයක්. ඒක යම් කිසි විදිහකින් තියෙන මානසික විකෘතිතාවයක්. නායිකේ ඉන්න නාටල නිම්මදි இல்லங்கற அளவுக்கு நடந்து இருக்காங்க பாருங்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாது. பேரன்பிற்கு நிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகிற இலங்கை தாய் திருநாட்டில் தினந்தோறும் நடந்து வரக்கூடிய சில முக்கியமான சம்பவங்களை பார்க்கிற போது இப்படியெல்லாம் நடக்குமா என்று ஆச்சரியப்பட்ட காலம் போய் இனி எதுவெல்லாம் நடக்க இருக்கிறதோ என்று யோசிக்கிற அளவுக்கு கடுமையான சம்பவங்கள், படு பயங்கரமான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் தினந்தோறும் காண முடிகிறது. அதிலும் குறிப்பாக இந்த சமூக வலைதளங்கள், இணையதளங்களினுடைய வளர்ச்சியினால் பாடசாலை மாணவர்கள் முதல் பல்கலைக்கழக மாணவர்கள் வரைக்கும் அதனூடாக தங்களுடைய வாழ்க்கைகளை நாசத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய காரியங்கள் ஒருபுறம் நடந்து வருகிற அதே நேரத்தில் இந்த போதை பழக்க வழக்கங்களினால் போதைக்கு அடிமையாகி சுமார் 5000-க்கு மேற்பட்ட மாணவர்கள், குறிப்பாக ஓஎல்ஏஎல் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இப்படி நாளுக்கு நாள் ஒவ்வொரு அதிர்ச்சியை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிற நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் ஒரு பரபரப்பான செய்தி முழுவதுமாக ஊடகங்களில் பேசப்பட்டது. குறிப்பாக மாஸ் மீடியாக்கள் ஓப்பனாக அதை வெளியிட்ட செய்தி காட்சிகளை எல்லாம் பார்த்திருக்கிறோம். அது என்ன செய்தி என்று சொன்னால், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர அவசரமாக ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இன்றைய நாட்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய அரசியல் ஆலோசகருமாக அறிவிக்கப்பட்டிருந்த, அரசியல் ஆலோசகர் பதவியை தக்க வைத்து கொண்டிருந்த ப்ரொஃபசர் ஆஷு மாரசிங்க அவர்களுடைய ஒரு பலான வீடியோவை வெளியிட்ட காட்சியை நம்ம நேற்றைய தினம் ஊடகங்களில் பார்த்திருக்கிறோம். இந்த வீடியோவை பொறுத்தவரையில் அது ஹிருணிகா பிரேமச்சந்திர அது தொடர்பான செய்திகளை நேற்று வெளியிட்டிருக்கிறார். ஆஷு மாரசிங்க ஒரு நாயோடு பாலியல் உறவு கொண்டார் என்பதுதான் அந்த செய்தியினுடைய சாராம்சமாக இருக்கிறது. முதலாவது நம்ம என்ன யோசிக்கணும்னு சொன்னால், இலங்கையினுடைய இந்த போங்கு எவ்வளவு தூரம் ஆபத்தாக இருக்கிறது என்பதை யோசிக்க தலைப்பட்டிருக்கிறோம். ஒரு 14 வயது மாணவி
तवे दिवैन पत्रिके वारेपो पदवी ईपत् वयद तवरान वे वाराशा मानव बोध की अमी सार भयंकर वे वाटे इप्पर केवल और तोदी अद सभवोड़कूर आशु मारसिंगकूर इतना पारा मन उपर इवर प्फसरकूर पेरासियवर इप्पर पदवकूरवानवुक पाठकूव पारा मंत्रोमिकोव इव्वु केवल इन एव्व केवलोम अच्छा उन्ग्रदा इलाया एव्वु मनि तमी अपाली वलगर केवल असिंग और मनिधन इपड़ेलानकान अंत सभवेरिय पाक ने सरसाची अगर ने कुरम से टीवी टाइम को न्यूस पाक पिनेांग अडते विरमा पिने पार्ककूड़ा और असिंगम इन वरुद अच्छी वेटी नाम पाक मेल आशु मारसिंगवर यार नाम पाकण नायोडो अल्द पन्ोड़ो यदोड़ो इव केवल और कार्यते पड़ी मानसिक तत्व वह मानसी नीय वह महत्व रीत से चक उलवियल रीत रोमूर असिंग तांग पालियल वक्रम मनिधान इपड़ेल उलवियल रीत वक्र उचलकूर इव नंबर नाये विटिटेना और विटिटे विटिटा और पयान विटिटा नायक नम्मदे पांगे आना इवर कदि नम्बर नीवपड़न उत्तम वेड़ पलपे पी इपड़ अरलाटिक ना और परिये उत्तमन अदपनपर इनपोमेंसियाल और मूं वर्ड मुन सर इंडल मदी इल पारिय और गुंडताक मुस्लिम पेर तांगी और शैतान अंत कार्यते मु इस्लामी समूहमेल कष्टपान पड़पे नाम मरक नेर सर इवती मूंाम आशु मारसिंग पारा मंत्र पारा मंत्र उपरकर तनि नबर प्रेरण पारा मंत्रोन और अरिकार अ तनि नबर प्रेरण पाती इल मुस्लिम अणियकूर बुर्का उड़ मरेत अणियकूर आड़ की तड़ विधि यार इवर मे बुर्काव तहनम क्रीम अत्यावश्य कारण पौद्गलिक मंत्री योजना सह सभा कल योजना कटियन मत पार्लिमेंट भारत நாயோட சல்லாபத்தில் ஈடுபட்டு நாடு முழுவதும் நாரி கொண்டிருக்கக்கூடியவர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி செய்ய பார்த்த அவர பார்வல் அவர் செய்ய பார்த்த சீர்திருத்தம் என்ன முஸ்லிம் பெண்களுடைய ஆடையில மூக்கனலக்க வந்தார் அவர் நீங்க எப்படி ஆடை அணியணும்னு நான் தீர்மானிப்பேன்னாரு அட இங்க தீர்மானிக்க முன்னாடி உங்களை நீங்க பாத்துக்கணுமா இல்லையா அப்ப என்ன யோசிக்கணும்னு சொன்னா இன்றைக்கு பார்க்கிறோம் பெரும்பான்மை சகோதரர்களே இவர்களை வெறுத்து காரி துப்புகிற அளவுக்கு நிலை உண்டாகி இருக்கிறது இன்றைக்கு மாற்று மத சகோதரர்கள் இன்றைக்கு எல்லாவற்றையும் மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள்
மிக அழகாக இது இது பிழை இது சரி நம்மை அத்தனை பேரும் ஏமாற்றி விட்டார்கள் என்பதை வடிகட்டி எடுத்து பார்த்து விட்டார்கள் ஒவ்வொரு நாளும் வடிகட்டப்படுதா இல்லையா சாஃபிர விவகாரத்தை பார்க்குறோம் ரிஷாடுக்கு நடந்ததை பார்க்குறோம் ஹிஜாசிஸ் புல்லாவுக்கு நடந்ததை பார்க்குறோம் மஹன் ஆஃப் ஜசீமுக்கு நடந்ததை பார்க்குறோம் இந்த ஈஸ்டர் தாக்குதலை வச்சு முஸ்லீம்களுக்கு நடந்த அநியாயங்களை பார்க்குறோம் எவ்வளவு காரியங்கள் ஒவ்வொரு நாளும் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் இது அயோக்கியர்களை இவர்கள் அயோக்கியர்கள் தான் என்பதை தினந்தோறும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான் முஸ்லீம்களுடைய அபாயா ஆடைய முஸ்லீம்களுடைய புருக்காவை ஹிஜாபை கலட்டி வீசணும் என்று சொல்லி வெளிக்கிட்டவர் இன்றைக்கு ஆடை இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறாப்புல எப்படி முழு முஸ்லீம் சமூகம் இஸ்லாம் ஒரு கட்டுப்பாட்டை விதித்திருக்கிறது அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் அவங்க அந்த ஆடையை உடுத்திருக்கிறாங்க ஒரு சைத்தான் குண்டு வச்சானுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஆடையை இல்லாமலாக்கணும்ன்றதுல உனக்கு என்ன அவ்வளவு ஒரு ஆர்வம் இருந்தது அன்றைக்கு முஸ்லீம் பெண்களுடைய ஆடையை கலட்டி வீசணும்னு சொல்லி துடிச்சவர் இன்றைக்கு ஒட்டு துணி இல்லாமல் நாய்க்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறாப்புல இதெல்லாம் இது என்ன என்ன மாதிரி ஜென்மங்களாக இவங்களை சேர்க்கிறது அதில் அந்த ஹிருணிகா பிரேமச்சந்திர சொல்லக்கூடிய செய்தியில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சட்ட ரீதியாக இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டம் இதற்கு எப்படி இவருக்கு மேலாக பாயும் என்கிற செய்திகளை சொல்கிறார் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் வரை இவர் சிறை வைக்கப்பட வேண்டும் சிறை வைக்க முடியும் என்கிற ஒரு சட்ட குறிப்பையும் அவர் சொல்லுகிறார் හැබැයි මේ විදිහට මේ සුරතලයට ඇති කරන සතුත් එක්ක ලිංගිකව හැසිරෙනවා කියලා කියන්නේ මේක රටේ 365 අපේ පීනල් කෝඩ් එක යටතේ අවුරුදු 20ක විතර සිරදඬුවමක් ලැබිය හැකි වරදක් මේ 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 කරන වැඩේ ඒකට කියන්නේ මේ මේ என்ன நம்ம பார்க்கணும்னு சொல்லி சொன்னா இது மாதிரி ஒரு ஒரு நாயை கூட விட்டு வைக்க முடியாத அளவுக்கு வக்ர புத்தி கொண்டவர்கள் இந்த சமூகத்தின் மீது ஏளன பார்வையை விடுத்து சமூகத்தையே கேள்விக்குறியாக்கி குற்றவாளி கூண்டில் அநியாயமாக நிறுத்திய காட்சிகளை அன்றைக்கு பார்த்தோம் ஹிஸ்புல்லா உருவாக்கிய கிழக்கு பல்கலைக்கழகம் மட்டக்களப்பு பெட்டிகோலோ யூனிவர்சிட்டியை படுத்திட பாடி வரும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதை இல்லாமலாக்கணும் அது துவம்சம் பண்ணனு அது எப்படி சரியா பல்கலைக்கழகம் கொண்டு வருவீங்க அது கொஞ்சம் இல்லை அது பழைய வீடியோக்களை இப்போ நேர்த்தி இது வந்ததுக்கு பிறகு போய் பார்த்தா தான் தெரியுது அது வெல்லாம் என்னடா இது ஆஷு மகாரசிங்க என்ன மாதிரி பண்ணியிருக்கிறாப்புல என்று சொல்லி பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் இந்த தமிழன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் சகோதரர் சிவராமசாமி அவங்க போட்டிருக்கக்கூடிய முகநூல் பதிவை பார்த்தா சிரிக்கிறதா அழுகிறதாண்டு யோசிச்சார் ஆஷு மாரசிங்க நீங்கள் மாரசிங்க என்று சொல்லி அவர் போட்டு வச்சிருக்கிறாரு அவ்வளவுக்கு அந்த என்னன்னா நாங்கள் எப்படி தெரியுமா நாங்கள்லாம் ரொம்ப உத்தமங்க நீங்களாம் அப்படியா என்று பேசியவர் இவர் இன்றைக்கு இப்படி சீரழியக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இதில் இன்னொரு முக்கியமான படிப்பினை என்ன நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்குதுன்னா இந்த நாட்டுக்குள்ளே இன்றைக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லை பொருளாதார நெருக்கடி மாணவர்களுக்கு பாதுகாப்பில்லை பாடசாலை மாணவர்களுடைய பாடசாலை பேக்குகளை எல்லாம் போதை மாத்திரை இருக்கிறதா என்று செக் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படியான சம்பவங்கள் வெளிவந்து கொண்டு இருக்கிறது ஆட பிள்ளைகளுக்குத்தான் பாதுகாப்பு இல்லை நாட்டு மக்களுக்குத்தான் பாதுகாப்பு இல்லை ஒரு பணக்காரனுக்கு குறிப்பாக பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரருக்கு கொழும்பிலே என்ன நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம் அப்படி இருக்கிற நேரத்தில் இனிமேல் நாய்களுக்கும் பாதுகாப்பு இல்லையோ என்கிற ஒரு சந்தேகம் வருதா இல்லையா வீட்டில் நாய் இருந்தால் பூனை இருந்தால் வேறு ஏதாவது இருந்தால் ரொம்ப கவனமாக வச்சுக்கிறேன் ஏன்னு கேட்டால் இப்படி ஆக்களும் இப்போ இருக்கிறாங்க வெளிப்படையாக தெரியுது என்கிறத நம்ம பார்க்குறோம் இது மாதிரியான ஒரு கலாச்சார உருவாக்கம் என்பது இந்த நாட்டை மேலும் மேலும் குட்டிச்சுவராக்கும் நட்டு ரோட்டில் கொண்டு வந்து வைத்துவிடும் இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் சீரழிஞ்சு விட்டது என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய நல்ல பிரஜைகள் உருவாக்கத்திற்கு மிக தடையாக அது அமைந்துவிடும் அதனால் இது போன்ற இந்த மிருகத்தனமாக நடப்பவர்களுக்கு எதிராக அது தொடர்பான சட்ட மூலங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு பீட்டா நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்கிறாங்க அவங்க அந்த மிருகங்களுக்காக பேசக்கூடியவங்க ஆஷுமாரசிங்கைக்கு நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி அறிவித்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்போ வெறுமனே அப்படி ஒரு அறிவித்தலோடு நிற்காமல் அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து
வன்மம் கொண்ட நாயை கூட விட்டு வைக்காதவர்களுக்கு எதிராக சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகிற நேரத்தில் தான் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கிட்டும். எனவே முஸ்லீம்களுடைய ஆடையை பற்றி பேசியவர் இன்றைக்கு ஆடை இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு நிலையை அடைந்திருக்கிறார் என்பதை நாம் படிப்பினையாக பார்த்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.